நாட்டு குதிரை இவ்வளவு சைஸ் ஆயிருக்கோ இது நம்ம தமிழ்நாட்டிலேயே நாட்டு குதிரையில இது நல்ல சைஸ் நல்ல சைஸ் இந்த சைஸ் அவ்வளோ இருக்காது நாலு பழுத குட்டி நாலாம் பல்லு போட்டிருக்கு இது எந்த பிராயது ஏஜ் இது வந்து ஏஜ் நாலு பல்லு நாலு பல்லு சொல்லிட்டு இருக்கா அப்போ ரெண்டு வயசு அந்த மாதிரி இது நாலு வயசு ரைடிங் எல்லாமே தெரியுமா இது ரைடிங் இருக்குங்க இது ராக்ல ரேஸ் காண்டி வச்சிருக்கோம் ஓ ராக்ல ரேஸ் ராக்ல ரேஸ் தமிழ்நாடு பூரா எங்கனாலும் கொண்டு போய் ஓட்டுவோம் ஓகே 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 பஸ் பஸ் வேற வண்டி ஓடிச்சிருக்கோதா வண்டி இருக்கு வண்டி ஒரு நாலு வண்டி புது வண்டி இருக்கு ஓகே நம்ம தாத்தா காலத்துல இருந்து வச்சிட்டு இருக்கிறோம் இது என்ன பிரயோனா இது நாட்டுக்குதிரை நாட்டுக்குதிரில சைஸ் இவ்வளவுதான் வருங்க இந்த ஓடன கொஞ்சம் வரும் அது நல்ல சைஸ் நாட்டுக்குதிரையிலேயே இது சின்ன சைஸ் இல்ல இது என்ன சொல்ல வச்சிருக்க ஆட்கள்ல ரைடுல வச்சிட்டு இருக்கா இது ரேக்ல ரேஸ் இருக்கு வச்சிருக்கா ரேஸ் நமக்கு உட்கார்ந்து போவோம் ஆனா இது கொஞ்சம் போகாது அது மேல உட்கார்ந்து ரைடிங் பண்ணுவோம் இது மேஞ்சிட்டு இருந்தது ஒரு ஏஜ் வந்து பிடிச்சு கட்டி வச்சிருவோம் இது நம்ம என்ன கால்ல அந்த மாதிரி கட்டிட்டு இருக்கா ஆமா சாணி ஒரே இடத்துல போட தொப்ப விடுவாம இருக்கிறதுக்கு அப்புறம் நீட்டா இது பண்றோம் என்ன ஃபுட் என்ன பண்ணிட்டு இருக்கு ஃபுட் கொள்ளு கோதுமை பாதாம முந்திரி அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் தீனி ரேஸ் குதிரை இதுக்கு தகுந்த மாதிரி கோதுமை தவிடு அந்த மாதிரி இருக்கும் இது சேல் பண்ணிருக்கா சேலும் இருக்கு இதுக்கு எந்த ரேட்ல வரும் சின்ன இந்த மாதிரி எடுத்தா ஒரு 25-30 ரூபாயில எடுக்கலாம் 30000 அந்த ஆதிங்கண்டா குதிரை அதெல்லாம் ஒரு 1 லட்சம் 1 லட்சம் அந்த மாதிரி இருக்கு வேற இருக்குல்ல வேற அது குட்டிங்க நம்மள்ட்டே ஒரு நேம் கவேஜ் ஞாபகமா ஆஹா இப்போ கம்ப்ளைன்ட் ஆயிட்டு இருக்குல கம்ப்ளைன்ட் இன்னும் ஒரு புது வண்டி ஆர்டர் போட்டுருக்கு ஆஹா ஓகே இதெல்லாம் என்ன மாதிரி குதிரைனா இது நம்மள்ட்டே போட்டதுங்க இப்ப நம்மள்ட்ட இப்பதான் வந்து நம்மள்டே குட்டி போட்டு பிறந்து இப்ப இது ஒரு குட்டி போட்டிருக்கு இது ஃபர்ஸ்ட் இது ஓகே இது பிரசவிச்சிருக்கா இப்ப மறுபடியும் பிரகண்டா இருக்கு பெண்குட்டியானது இது பெண்குட்டி இதோட குட்டி தான் இது அல்ல பெண்குதிரையானது பெண்குதிரை இது இந்த குட்டியானது இது ஃபர்ஸ்ட் குட்டி ஓகே இதெல்லாம் சின்னதா இருக்கு ஆமா இது இப்பதான் ஒரு 4 மந்த்ஸ் ஆகுது 4 மாசம் இருக்குல இது ஆண்குட்டி மேல் ஆனல ஆண்குட்டி இதுக்கு என்ன விலைக்கு இப்ப இருக்கு இது 4 மாசம் இந்த குட்டிக்கு இது வந்து 10 சுளி சுத்தம் 10 சுளி சுத்தம் சுதி சுத்தம் இது இப்பயே ஒரு 15000 20000 15 15000 20000 வந்து இந்த கலர் வந்து ரேர் எங்க கிடைக்காது அவட்டே ஆட்டி இருக்காது இது நல்ல நேரம் நல்ல நேரம் இது வந்து பியூர் Black நம்மள்ட்ட இருக்குது எல்லாமே கலர் ஏதோ வச்சிருக்கோம் ஃபுல் Black பியூர் Black இது எல்லாமே நாட்டு குதிரை தானல நாட்டு குதிரை ஓகே என்ன மெயின்டெனன்ஸ் எவ்வளவு பார்க்கணும் இதுக்கு மெயின்டெனன்ஸ் இதுங்களை பார்க்கனாலே ஒரு 500 600 வச்சிருக்கோம் எல்லாத்தையும் கூட 5-6 பேசணும் 100 ரூபா ஒரு நேரத்தில் செலவு இருக்குல்ல பெரிய குதிரைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 300 செலவு பண்ணுறோம் ஓ வெள்ளி குதிரைக்கு 300 ரூபா செலவு வரும் அது எந்த ஃபுட்டு கொடுக்குது அது காலையில் கொள் பால் மதியானம் கோதுமை பேரிச்சம்பழம் கேரட்டு பீட்ரூட்டு கத்திரிக்காய் எல்லாமே கொடுக்கும் அப்போ செலவு கூடுதலாக இருக்கும்ல படி நைட்டு கொள் இதில் கால் அந்த மாதிரி எல்லாமே குழம்பு வெட்டி விடுவோம் ஆமாம் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி லாடம் போட்டு விட்ருவோம் லாடம் போட்டிருக்கப்போ ஆமாம் இதுக்கு லாடம் நம்மளே போட்டுக்கிறது லாடம் ஓகே நம்மளே லாடம் போட்டுக்கிறது நம்ம அடிப்பு நம்மளே போட்டுக்கிறது போட்டுச்சுனால அப்போ அதை என்ன அதை யூஸ் கால் வண்டி இப்போ தான் இது ஒன்றும் பல் போடலையும் பல் போடல குட்டி தான் இன்னும் சைஸ் இன்னொரு 4-5 இன்ச் வருங்க இது சைஸ் ஆகல இப்போ எந்த பிராயம் இருக்குது இது என்ன எவ்வளோ ஏஜ் 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 இன்னும் பல் போல் ஒரு 1.5 வருஷம் 1.5 வயசு ஆகிட்டுருக்குல்ல இதில் முகில் இருந்து ரைடு பண்ண முடியும் இதுலேயும் ரைடு பண்ணலாம் ஆனால் நம்ம ரேஸ் ரேக்ல ரேஸுக்கு யூஸ் பண்ணுறா இது ரைடிங் பண்ணுறது இல்லை ட்ராக்கில் மட்டும்தான் ட்ராக் ரேஸ் அந்த ரோடில் அந்த மாதிரி வழியில் வந்து தமிழ்நாடு பூரா எல்லா பக்கம் நடக்கும் எங்கினாலும் கொண்டு போய் ஓட்டுவோம் எந்த ஃபெஸ்டிவல் கேரளாவில் கொண்டு விட்டுருக்கோம் இந்த மாதிரி அது வந்துருக்கு அது என்ன தத்தமங்கலம் சத்தமங்கலம் வந்துட்டு இருக்கோம் பாலக்காடு சத்தமங்கலம் என்ன ரைஸ் விளையாட்டு பெரிய குதிரை கொண்டு வந்து ஓட்டுவோம் அப்புறம் அங்க இருக்கீங்களுக்கும் அது ஃபெஸ்டிவலுக்காக வைப்பாங்க அங்க கொண்டு வருவோம்ல அது இயர்லி ஒன் டைம்ல அங்க போறோம் 2 இயர்ஸ் ஒன்லி 2 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அங்கே நடக்கும் ஃபங்க்ஷன் ரெண்டு வருஷம் குடும்பம் ஒரு தவணை நடக்கும் அப்போ இந்த இப்படி அங்கே கொண்டு வருவோம் இல்லை கொண்டு வரும் கண்டிப்பாக ரெகுலராக கொண்டு வந்துட்டு அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எவ்வளோ ரேட்டு கிடைக்கும் நமக்கு ஃபங்க்ஷன் அந்த இதுக்கு போகும்போது எந்த ரேட்டில் ரேட்டுக்கான நேமுக்காக கொண்டு போவோம் அதோட அதில் வர இன்கமோட நம்ம பண்ணுற இன்கம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் சில பேர்னு ஷோக்கு தான் கொண்டு விட்டுருக்கல
வேற குதிரை வச்சிட்டு இருக்கேன் இப்ப வேற பேர் இருக்குதுல கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கு இந்த ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இப்பதான் இப்ப குதிரையோட ஃபார்ம் செட் பண்ணிட்டு இருக்கல நல்லா குட்டி க்ளீன் பண்ணி ஃபுல்லா டென்ட் போட்டு சுத்தி அடைச்சு இல்ல சுத்தி டென்ட் ஃபுல்லா குதிரை புறத்து வந்து கொண்டு வந்திருக்க எங்க ஏரியில இருந்து கொண்டு வர போ வேற நம்ம ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் ராஜஸ்தான்ல க போய்ட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வரல சூரத் அப்புறம் பெரிய குதிரை அங்க எடுப்போம் இந்த மாதிரி குதிரைங்க லோக்கல்லே எடுப்போம் ஓகே இது ஆட்கார் வாங்க இங்க ஆள் இருக்கா குதிரை இருக்காங்க தமிழ்நாடு நிறைய பேர் இருக்காங்க குதிரை இன்ட்ரஸ்டா இருக்கீங்க நிறைய பேர் இருக்காங்க பேர் இருக்கா ஓகே இங்க வந்து செலக்ட் பண்ணி வாங்குறல அண்ணன் பேர் என்ன என் பேர் கேஎஸ் அருண் கேஎஸ் அருண் அருண் அண்ணன் நம்பர் சொல்லிட்டு இருக்கானா 9843188445 ஓகே குதிரை ஏதாவது வேணும்னா அண்ணன் இந்த நம்பர்ல கால் பண்ணி கிடைக்குமா கூப்பிடுங்க ஓகே அண்ணா தேங்க்யூ